எல்லைய சீனியர்களுக்கு வணக்கம். கஜகேசரி யோகம், கஜகேசரி யோகம்ன்றது நிறைய பேர் கேள்விப்படுறாங்க, படிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? குருவும் சந்திரனும் சேர்றது தான் வந்து கஜகேசரி யோகம். ஃபஸ்ட்டு கஜ கேசரி, கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். அதாவது இந்த கஜகேசரி யோகம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு 10 யானை இருக்கு. இந்த 10 யானை வந்து சத்தம் போட்டு ஒரு ஆக்ரோஷமாக மதம் பிடித்து குதிக்கும் பொழுது ஒரே ஒரு சிங்கம் நடுவில் இருக்கும். இந்த ஒத்த சிங்கம் என்ன பண்ணுன்னா, அந்த 10 யானையை சமாளிக்கிற அளவுக்கு அதோடைய கர்ஜனை, அதோடைய சத்தம், அதோடைய வீரம், அதோடைய பராக்கிரம், அதோடைய வேட்டை, 10 யானை இந்த ஒரு சிங்கத்தை அடிக்க முடியாது. ஆனால் 10 யானை இந்த சிங்கத்தை சுற்றி ரொம்ப தொந்தரவு கொடுக்குறது, பயமுறுத்துறது, அச்சப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் சிங்கம் தனியாக நின்று அதை ஃபேஸ் பண்ணி 10 யானைகிட்ட ஒரு யானைகளோட சிக்காமல் வெளியில் வரும். இதுக்கு பேர் தான் கஜகேசரி யோகம். இது ஜாதகத்தை எப்படி இருக்கும், வாழ்க்கையில் எப்படி விளையும், சிம்பிள். குரு சந்திரன் இதை பேஸ் பண்ணி தான் அந்த கஜகேசரி யோகம். குருவோட சந்திரன் இணைஞ்சா கஜகேசரி யோகம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டில் இருந்து சந்திரன் 4, 7, 10, இல்லை சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு 4, 7, 10 ஸ்கொயர், அதாவது கேந்திரங்களில் 1, 4, 7, 10 கரெக்டாக அந்த குருவும் சந்திரனும் மீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் கஜகேசரி யோகம். இப்போ கடக லக்னம்னு எடுத்துப்போம். குரு லக்னத்தில் இருக்கார், கடக லக்னம், குரு லக்னத்தில் இருக்கார். இந்த சந்திரன் வந்து கடகம், சிம்மம், கன்னி, துலாம், துலாமில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கஜகேசரி யோகம். அதே மகரத்தில் சந்திரன் தான் கஜகேசரி யோகம். மேஷத்தில் சந்திரன் மேஷ ராசி, கடக லக்னம், அப்படி இருந்தாலும் அந்த குரு கடகத்தில் இருந்தால் கஜகேசரி யோகம், சந்திரனோட குரு சேர்ந்து இருந்தாலும் கஜகேசரி யோகம். இதுதான் கஜகேசரி யோகம். இந்த யோகம் உடையவங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல போட்டிகள் வரும். ஆனால் எல்லாத்தையும் அவங்க வந்து எப்படி இந்த 10 யானை சுற்றி ஒரு சிங்கம் தனியாக இருந்து ஜெயிக்குதோ அந்த மாதிரி எல்லா எதிர்ப்பு, எல்லா பிரச்சனை, எல்லா போட்டி, ஒரு அவயோகங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் தனித்து நின்று வெல்லக்கூடிய ஆற்றலை இந்த குருவும் சந்திரனும் இந்த கேந்திரத்தை சந்திக்கும் போது அந்த பலத்தை கொடுப்பாங்க. அதுதான் கஜகேசரி யோகம். சரி, இதில் வந்து சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீவிலக்கு எடுக்கப்படுது. என்னென்னா, தேய்பிறை சந்திரன், வலதுபிறை சந்திரன். சரி, கஜகேசரி யோகம்ன்றது உண்மை, ஆனால் தேய்பிறை வலதுபிறைக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்கிறேன். இப்போ தேய்பிறை சந்திரனில் பிறந்துட்டீங்க, பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரக்கூடிய டைமில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இதை என்ன பண்ணுறதுன்னா கிருஷ்ணபட்சான்னு சொல்லப்படுது. கிருஷ்ணபட்சா இந்த பௌர்ணமியிலேருந்து அமாவாசைக்குள்ள பிறந்து அந்த சந்திரன் கஜகேசரி யோகம் கொடுத்தா வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் சரிவுகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணுறதுக்கு, எதிர்ப்புகளை தாண்டறதுக்கு பலனை கொடுக்கும். அதே வலர்பிறை சந்திரனில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். வலர்பிறை நீங்கள் வந்து அதாவது அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ளே இருக்கக்கூடிய திதிகளில் பிறந்துருக்கீங்க, வலர்பிறை சந்திரன், அது கஜகேசரி யோகமாக வருது. குருவுக்கு சந்திரனால இல்லை சந்திரனுக்கு குரு 7 அப்படி ஒரு காம்பினேஷன் வந்துருச்சுன்னா இது வந்து வாழ்க்கையில் வந்து முயற்சி, முன்னேற்றம், வெற்றி, இந்த பலனுக்கு இந்த யோகத்தை செயல்படுத்தும். நல்லா புரிஞ்சுங்க. தேய்பிறை சந்திரனில் கஜகேசரி யோகம் வந்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சமாளிக்கிறது தான் யோகத்தை கொடுக்கும். வளர்பிறை சந்திரனில் கஜகேசரி யோகம் வந்தால் வாழ்க்கையில் வெற்றி, முயற்சி, முன்னேற்றம், இந்த பலன்களுக்கு இந்த யோகத்தை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் கஜகேசரியோட வித்தியாசங்கள். இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும். இந்த லக்னக்காரங்களுக்கு தான் பலிக்கும், இந்த லக்னக்காரங்களுக்கு பலிக்காதுன்னு கிடையாது. இது சந்திரனை பேஸ் பண்ணி வர்றது. மிதுன ராசியாக இருந்தாலும் பலிக்கும், மீன ராசியாக இருந்தாலும் பலிக்கும், அல்லது மேஷ லக்னமாக இருந்தாலும் பலிக்கும், துலா லக்னமாக இருந்தாலும் பலிக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க. சந்திரன் நின்ன வீட்டுக்கு குரு 4, 7, 10 இருக்காரான்னு பாருங்க. அப்படி இருந்தால் டெஃபினட்டாக அது கஜகேசரி யோகம். சந்திரனோடய சேர்ந்து குரு இருந்தாலும் கஜகேசரி யோகம். ஒருவேளை சந்திரனோட மற்ற கோள்கள் இருக்குது, குருவோட வேறு சில கோள்கள், அப்படி இருந்தாலும் யோகம் செயல்படும். இதுக்குன்னான யோகம் இது செயல்படுத்தும், மற்ற கோள்களுக்குன்னான அமைப்பு, மற்ற தோஷங்கள் இது செய்யும். தோஷங்கள் யோகங்கள் எல்லாம் கலந்தது தான் வந்து ஜாதக கட்டம், வாழ்க்கை. ஏன்னா காலதேவன் வந்து எந்த ஒரு உயிரை படைக்கும் பொழுதுமே அதி பரிபூர்ண சுத்தமான நேரமும் சுத்தமான யோகமும் யாரையும் படைக்கிறது இல்லை. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் குட் பாயிண்ட்ஸ், குட் டீட்ஸ், நிறைய நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி ஒரு யோகங்களையும் குறைவான தீய பலன்களை கொடுக்குற மாதிரி ஒரு யோகங்களையும் கொடுக்குறது தான் சுபம் அசுபமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுதான் அந்த ரேஷியோ பர்சன்டேஜ். ஸோ கஜகேசரி யோகம் உடையவர்களுக்கு அதை பற்றின விளக்கம் கொடுத்துருக்கேன். உங்கள் ஜாதகத்தை அப்படி இருந்தால் பிரச்சனைகளை கண்டும் அஞ்ச வேண்டாம், முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கக்கூடிய யோகத்தை செயல்படுத்தும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரிலையன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.